என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா XS3 கோட் பார்க்க போறோம். இந்த XS3 கோட்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு 5 பாயிண்ட் தெரிஞ்சா போதும், நம்ம சம் போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பாருங்க இந்த XS3 கோட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் டிஜிட் இஸ் அப்டைன்ட் பை த ஆடிங் 3. ஒண்ணும் இல்ல, ஒரு டெசிமல் டிஜிட்டோட என்ன ஆட் பண்றாங்க, 3 ஆட் பண்றாங்க. அந்த 3 எப்படி ஆட் பண்ண போறாங்க அடுத்த பாயிண்ட் தான். இப்ப 3 சொல்லிட்டாங்க, அந்த 3 எப்படி ஆட் பண்ண போறாங்க அப்படின்னா the conversion of decimal to XS3. அப்ப நம்ம டெசிமல் இருந்து XS3 கூட மாத்தணும் அப்படின்னா 3 is added to each decimal digit. அப்பனா ஒவ்வொரு டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 4, 2, 5 இப்படின்னு ஒரு டெசிமல் கொடுத்துட்டாங்க. இந்த டெசிமல் வந்து என்ன மாத்தணும், XS3 கூட மாத்தணும். அந்த XS3 கூட மாத்தணும் கண்டிஷன் என்னது, 3 வந்து ஒவ்வொரு ஈச் டெசிமல் கூட ஆட் பண்ணணும். அப்ப 3, 3, 3 அப்ப என்ன வரும், 8, 5, 7 இவ்வளவுதாங்க. அப்ப 3 ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும், ஒவ்வொரு டிஜிட் கூடயும் டெசிமல் டிஜிட் கூடயும் 3 ஆட் பண்ணா நம்மளுக்கு XS3 கோடு கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இது வந்து நான் வெயிட்டட் கோடுன்னு சொல்றாங்க. அப்ப நான் வெயிட்டட் கோடுனா என்னது, அப்ப ஃபர்ஸ்ட் வெயிட்டட் கோடுன்னா என்னன்னு தெரியணும். அப்ப வெயிட்டட் கோடுனா என்னன்னா இந்த ஒவ்வொரு டெசிமலுக்கும் ஒரு பொசிஷன் இருக்கும், ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், அதுதான் என்ன சொல்றாங்க வெயிட்டட் கோடுன்னு சொல்றாங்க. அதே நான் வெயிட்டட் கோட்னா அந்த இந்த நான் வெயிட்டட் கோடு வந்து இந்த XS3 கோடு வந்து அந்த அலைன்மெண்ட் கிடையாது, பொசிஷன் கிடையாது, இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது நான் வெயிட்டட் கோடு. அப்ப அந்த நான் வெயிட்டட் கோட்ல இந்த XS3 கோடு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதை என்ன கோடுன்னு சொல்றாங்க, செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோடுன்னு சொல்றாங்க. செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல நல்லா தெரிய வேண்டிய ரெண்டு கோடு நம்மளுக்கு தெரியணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட்டட் கோடுன்னு தெரியணும், ஏன்னா அது பொசிஷன் கிடையாது, அலைன்மெண்ட் கிடையாது, அதனால தான் நான் வெயிட்டட் கோடுன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த கோடு என்னன்னு சொல்றோம்னா செல்ஃப் காம் தன்னது என்னன்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்கணும், கால்குலேட்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும், மல்டிபிள் பண்ணி நம்ம 3 × 3 × 5 அப்படின்னு கொடுத்தா நம்ம 18 காமிக்கும். அப்ப என்ன ஆகும், தன்னை செல்ஃபாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும், அதுதான் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோடுன்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா XS3 கோடு வந்து 10 வேலிட் கோடு, 6 இன்வேலிட் கோடு. மொத்தம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0 to 15 நம்மளுக்கு தெரியும். இந்த 0 to 15 மொத்தம் எத்தனை இருக்கு, 16 இருக்கு. அப்ப 16 இருக்கு, அந்த 16 ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து 10 வேலிட் கூடவும் 6 இன்வேலிட் கூடவும் பிரிக்கிறோம். இந்த 6 இன்வேலிட் கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 0, 1, 2 இது இது ஒரு 3, பின்னாடி ஒரு 13, 14, 15 இது ஒரு 3, மொத்தம் 6 கோடு என்னன்னு சொன்னா இன்வேலிட் கோடுன்னு சொல்றாங்க. நம்ம சிம்பிளா சொன்னா 0 to 15 ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 இன்வேலிட் கோடு சொல்றாங்க. ரிமைனிங் இருக்கு அத்தனையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா வேலிட் கோடுன்னு சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா 10 வேலிட் கோட், 6 இன்வேலிட் கோடுன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இது சரி இதெல்லாம் ஓகே நம்ம படிச்சோம், இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல கம்ப்யூட்டர்ல ஓல்டர் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கேஷ் கவுண்டிங் பண்ணுவாங்க, அந்த கேஷ் கவுண்டர்லயும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓல்டு நம்ம கையில் யூஸ் பண்ணுவோம்ல கால்குலேட்டர், நார்மலா யூஸ் பண்ணுவோம் வீட்ல எல்லாம் யூஸ் பண்ற பழைய கால்குலேட்டர் பாத்தீங்கன்னா அதை ஆட் பண்றதுக்கெல்லாம் அந்த XS3 கோடு நம்மளுக்கு மெயினா யூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுல இது மெயினா இந்த XS3 கோடு யூஸ் ஆகுது. நம்ம நார்மலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1970ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ஓல்டர் கம்ப்யூட்டர்லயும் அந்த கால்குலேட்டர்லயும் இது அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி கன்வர்ஷன் பண்றது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து அந்த 5 பாயிண்ட் பாத்துங்க, அடுத்து வந்து இது எப்படி கன்வர்சேஷன் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெசிமலா கொடுத்தா எப்படி XS3 கூட மாத்தணும், XS3 கூட கொடுத்தா எப்படி டெசிமலா மாத்தணும். ஒண்ணு இல்லையே, XS3 கூட இருந்து நம்ம மாத்தணும், XS3 கூட மாத்தணும் அப்படின்னா கொடுத்துக்கிற டெசிமல் நம்பரை +3 ஆட் பண்ணி பைனரி எழுதிடணும். அதே நம்பர் டெசிமலா மாத்தணும் அப்படின்னா கொடுத்துக்கிற டெசிமல் டெசிமல் நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா -3 பண்ணிட்டு நம்ம பைனரி எழுதிட்டா சரி, இவ்வளவுதாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்து நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தாங்க 4, 2, 8 இது ஒரு டெசிமல் நம்பர், இது என்ன மாற்ற சொல்லிருக்காங்க அப்படின்னா XS3 கூட மாற்ற சொல்லியிருக்காங்க, மாத்திரலாங்களா. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு டெசிமல் கூட 3 ஆட் பண்ணா சரி, நல்லா பாத்துங்க 4, 2, 8 இப்ப என்ன பண்ணும், இதோட +3 ஆட் பண்ணும், இதோட +3 ஆட் பண்ணும், இதோட +3 ஆட் பண்ணும், ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, ஆட் பண்ணா இது 7, இது 5,
இது 11. இத பைனரி எடுத்தா நமக்கு முடிச்சீங்க அவ்வளவுதாங்க. அப்ப 4 2 8 டெசிமல் எல்லாம் மாத்தணும். நம்ம X3 கூட மாத்தணும். X3 கூட மாத்தினா 3 ஆட் பண்ணணும். இதை வந்து பைனரி எழுதணும். பைனரி எழுதணும். 7 என்னது? இப்ப 8 4 2 1 7 ஆட் பண்ண என்னது? 4 6 6 1 7. அப்ப இது இது ஒண்ணு, இது ஒண்ணு ஒண்ணு, மற்ற 0. அப்ப 0 1 1 1. அப்ப 5 என்ன வரும் பாருங்க? 5 இப்ப 4 1 5. அப்ப 4 கிலோ 1 1 கிலோ 1. அப்ப மற்ற 0. அப்ப 0 1 0 1. அடுத்து 11 பாருங்க என்ன வரும் பாருங்க? 11 என்ன வரும் பாருங்க? அப்ப 8 2 10 11 11. அப்ப இது மூணுமே ஆட் பண்ணா அப்ப 8 2 1. அப்ப 8 2 10 11. இது வந்து வராது. அப்ப 0. அப்ப 1 0 1 1 இதுதானே. இது வந்து என்னது? X3 கூட கன்வெர்ட் பண்ணிட்டோம். இவ்வளவுதாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம எதுல இருந்து எதை கன்வெர்ட் பண்ண வரைக்கும் என்ன தேவை? X3 கூட தேவை. X3 கூட என்ன பண்ணும்? டெசிமலோட 3 ஆட் பண்ணும். 3 ஆட் பண்ணது கிடைச்ச உடனே நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னா பைனரிய மாத்திடணும். அவ்வளவுதாங்க. அடுத்து இதுல ஒரு சம் பார்த்தாங்களா? இதுல ஒரு சம் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா இப்ப ஒரு வேல்யூ கொடுத்தாங்க 1 0 0 0 0 0 1 1 0 1 0 0 0 1 0 1 0 1 1 1 இப்படி கொடுத்தாங்க. இது வந்து என்னது? X3 கோடு. X3 கோடு என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பைனரியை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிடலாங்களா? இது ஒண்ணு இல்லைங்க. இது 4. இதுக்கு என்ன வேல்யூ பாருங்க? 8 4 2 1 4 பாருங்க. இதுக்கு வந்து இப்ப கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்ப தனியா எடுத்து போட்டுருங்க. சொல்யூஷன் பார்த்தாங்களா? இப்ப தனியா எடுத்து போட்டுருங்க. 1 0 0 0 0 0 1 1 0 1 0 0 0 1 0 1 0 1 1. இப்ப 4 நாள் பிரிச்சுக்கலாம் பார்க்கலாம். 4 நாள் பிரிச்சுனா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இது 8 4 2 1 போட்டு பாருங்க. 8 4 2 1 போட்டு போனா என்ன? 8 4 2 1 போட்டு பாருங்க. அப்ப இது 8. அப்ப இது 8 4 2 1 போட்டா என்ன வரும்? 8 4 2 1 போட்டா அப்ப 2 1 3. அப்ப 3 வந்துடும். அப்ப இது என்னன்னு பாருங்க? 4 வந்துடும். அப்ப இது வந்து 5 வந்துடும். அப்ப இது வந்து 7 வந்துடும். இப்ப என்ன சொன்னேன்? நம்மளுக்கு டெசிமல் தேவை அப்படின்னா டெசிமல் லெவல் நம்ம எழுதி வச்சிருக்கோம். இதுல இருந்து -3. அப்ப -3 இதுல கழிச்சிடும். ஒவ்வொரு டெசிமல் டிஜிட்லயும் -3 கழிச்சிடணும். அப்ப என்ன வரும் பாருங்க? 5. இது 0. இது 1. இது 2. இது வந்து 4. இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப எடுத்துருந்தா என்ன வரும்? அப்ப ஈக்குவல் டு. அப்ப என்ன ஒரு வேல்யூ? அப்ப 1 0 0 0 0 0 1 1 0 1 0 0 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1
convert panna 50124 ivula dane idu dane namba convert panna vendiye nammalku number idu dane romba easy paarenga decimal la irundhu excess 3 kuda maathna plus 3 add pannom adhe maari excess 3 kuda la irundhu decimal la maathna minus 3 panna nammalku enna kedachirum decimal kedachirum ivula dane thank you.